14 மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை தொகுதி தரும் கட்சியுடன் கூட்டணி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். அரசியல் கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்துக்கு விஜய் நன்றி. தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்தார். ஒன்றிய அரசின் இடைக்கால பட்ஜெட் வெறும் கண்துடைப்பு என திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணத்தை விடுவிக்காமல் ஒன்றிய நிதி அமைச்சர் வன்மத்துடன் பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டு. ஆம்னி பேருந்து பயணிகளை சூரப்பட்டு போரூர் தாம்பரத்தில் ஏற்றி இறக்க அனுமதி. பெருங்களத்தூரில் பயணிகளை இறக்கிவிட மட்டும் அனுமதி வழங்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜகவின் கதவுகள் திறந்தே இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு. தமிழ்நாட்டில் யார் யாருடன் கூட்டணி என்பது பற்றி ஆலோசித்து வருவதாகவும் பேட்டி. பாஜகவுக்கான கூட்டணி கதவுகள் சாத்தப்பட்டு விட்டதாக அதிமுக விமர்சனம். அதிமுகவுக்கு அமித்ஷா அழைப்பு விடுத்திருந்த நிலையில் ஜெயக்குமார் பதிலடி. ஸ்பெயின் பயணம் சாதனை பயணமாக அமைந்தது என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். பல்வேறு நிறுவனங்களுடன் 3,440 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக விளக்கம். பிரதமர் மோடி எதிர்க்கட்சி தலைவரைப் போல செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் மகிழ்ச்சிதான் என விஜய் அரசியல் பயணம் பற்றி கருத்து. அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 15 பேர் பாஜகவில் இணைந்தனர். நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஒருவரும் பாஜகவில் சேர்ந்தார். ஒன்றிய அரசை கண்டித்து டெல்லியில் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் எம்பிக்கள் போராட்டம். மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் தலையிடுவதாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக 2வது நாளாக தேர்தல் ஆணைய குழு ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. கடும் பனிப்பொழிவால் கம்பம் பகுதியில் நெல் விவசாயம் பாதிப்பு. மகசூல் குறையும் அபாயம் உள்ளதால் விவசாயிகள் கவலை. சிங்கம் புணரி அருகே மழை வேண்டி நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சி. புதுக்கோட்டையிலிருந்து திருவண்ணாமலைக்கு எடுத்துச் சென்ற 82 லட்சம் ரூபாய் கொள்ளை. ஓட்டுநரே திட்டமிட்டு கொள்ளையடித்த நிலையில் 48 மணி நேரத்தில் பணம் மீட்பு. அந்தியூர் அருகே மரத்தையன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். 50 அடி உயர தேரை சுமந்து சென்று பக்தர்கள் வழிபாடு. மும்பையில் அமலாக்கத்துறை அதிகாரி போல் நடித்து 164 கோடி ரூபாய் பறிக்க முயற்சி. 6 பேர் கைது. அமலாக்கத்துறை அதிகாரி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. மும்பையில் பணம் பறிக்கும் கும்பலிடமிருந்து அமலாக்கத்துறை விசாரிக்கும். 200 வழக்குகளின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. பாஜகவுக்காக பணம் பறிக்கும் செயல் நடக்கிறதா என திரிணாமுல் காங்கிரஸ் கேள்வி. ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடம். இங்கிலாந்து அணிக்கு எதிராக சிறப்பாக பந்து வீசியதை அடுத்து முன்னேற்றம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.